அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சகோதரி பூங்கோதை பசுபதி. இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் ஒரு சின்ன விசேஷங்க. என்ன அப்படின்னா, எங்கள் மாமா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து நினைவு நாள். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச பலகாரங்கள் உணவுகள்லாம் செஞ்சு வச்சு நம்ம வந்து வழிபடுறது வணக்கம் இல்லையா? ஸோ அதுதான் இன்னைக்கு செய்ய போகிறோம். பட் ரொம்ப ஒரு பிஸியான ஒரு டேயாக இருக்கும். என்னால் முடிஞ்ச விஷயங்களை உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். காலையில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து சீக்கிரமாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃபுட் ஐட்டமாக நாங்கள் வந்து கடகடன் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பால் பாயசம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வடை மட்டும் இன்னும் வந்து நான் ரெடி பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ அந்த ரெசிபி மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு 2 hours முன்னதாகவே வந்து நல்லா கடலைப்பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 1 cup அளவுக்கு நான் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேங்க. நல்லா ஊறின அப்புறம் நம்ம தண்ணியை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துடணும். அது கூட நம்ம என்னெல்லாம் சேர்த்து போறோம்னா, இஞ்சி பூண்டு சீரகம் பட்டை ஒரு 3 மிளகாய். ஃபஸ்ட்டு அந்த ஐட்டம் எல்லாம் நம்ம ஒரு நேரம் நம்ம வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து துவரம் பருப்பை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் நல்லா வந்து கிரைண்ட் பண்ணணுங்க. ஸோ அதில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கடலைப்பருப்பு இருக்கிற மாதிரி நம்ம அந்த மாதிரி அரைச்சா கூட போதும். ரொம்ப பேஸ்டாக பண்ண வேண்டாம். இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் நம்மளுக்கு வந்து 2 பெரிய வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் வந்து ஃபைன்லி சாப் பண்ணி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மாவை வந்து இந்த மாதிரி நம்ம பால்ஸ் ரெடி பண்ணி 2 hands இடையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி நல்லா அந்த ஹாட்டான ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க. அடிக்கடி நீங்கள் வந்து ஃப்ளிப் பண்ணி போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஃப்ளேமை வந்து மீடியமாக வச்சுக்கணும், இல்லைனா மேலே உள்ள போர்ஷன் மட்டும் நல்லா குக் ஆயிரும், உள்ளே வந்து உங்களுக்கு மாவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டேன். நீங்கள் வந்து இது ஏதாவது விசேஷங்களுக்கு தான் செய்யணும் அப்படின்னு இல்லை, டீ டைம் ஸ்நாக்ஸாக நீங்கள் வந்து எப்போ வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ நம்ம வீட்டிலையே செஞ்சு சாப்பிடும்போது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. 1 cup கடலைப்பருப்புக்கு எனக்கு இவ்வளோ வடை வந்துச்சுங்க. ஸோ நாங்கள் அன்றைக்கி வந்து என்னெல்லாம் ரெடி பண்ணியிருந்தோம் அப்படின்னா, கொஞ்சம் சிம்பிளாக தான் ரெடி பண்ணியிருந்தோம். ரைஸ், அப்பளம், ரசம், அப்புறம் வந்து பருப்பு வடை, பால் பாயாசம், அப்புறம் சிக்கன் ஃப்ரை, அப்புறம் வந்து சிக்கன் கிரேவி, இவ்வளோதாங்க மொத்தமே ரெடி பண்ணியிருந்தோம். அப்புறம் செஞ்ச பலகாரங்கள், நம்ம சாப்பாடு, அது போக கொஞ்சம் ஸ்நாக்ஸ், அது எல்லாமே வந்து வாங்கி அவங்களுக்கு வந்து இலையில் வந்து படைத்து வச்சுட்டு அவங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸும் எடுத்து வச்சுருந்தோம். எப்போதுமே எங்கள் பெரிய மாமாவுக்கு செய்யும் போது எல்லாமே இளைய மாமாவுக்கு சேர்த்தே நாங்கள் செஞ்சுருவோம். ஸோ அந்த மாதிரி 2 பேருக்குமே நாங்கள் வந்து எல்லாமே எடுத்து வச்சு பண்ணியிருந்தோம் அன்றைக்கி. அதே மாதிரி எங்கள் அத்தா பசங்க எல்லோரும் வந்திருந்தாங்க, குட்டீஸு எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாங்க. எங்கள் 2வது அத்தானும் அவங்க பொண்ணு எல்லாருமே வந்திருந்தாங்க அன்றைக்கி. ஸோ அன்றைக்கி வந்து ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. மாமாவோட பிளஸ்ஸிங் வந்து எங்களுக்கு முழுமையாக கிடைச்சதா நாங்கள் அதை ஃபீல் பண்ணோம். அப்படியா, பாப்போம், ஓடி போயிட்டு வா. கொஞ்சம் பக்கத்தில் கொண்டு வாங்க. ரொம்ப பக்கத்தில் இருக்காரு. நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். பாட்டிலால செஞ்ச இது யாரு? இது அனுமந்த் 10.0. கொஞ்சம் பக்கத்துல கொண்டு வந்து காமிங்க. ஓகே, நல்லா இருக்குன்னு. சரி, எல்லாத்தையும் கேளு, நல்லா இருக்கு எப்படி இருக்குன்னு கேளு. அவங்க சொல்லுவாங்கன்ன. இப்போ வந்து ஒரு குட்டி ஷாப்பிங்காக கிளம்பி இருக்கோம். அங்க போய் முடிஞ்சா பாக்க. ஷாப்பிங்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. என்ன எடுத்தோம் அப்படின்னா, அனுமந்துக்கு வந்து ஒரு ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் ஆஷ் கலர் ப்ளஸ் வந்து பேண்ட் வந்து டார்க் ப்ளூ கலரில் எடுத்திருந்தோம். ஆல்மோஸ்ட் அவனுக்கு எல்லா பேண்ட்ஸுமே ஷார்ட் ஆகிடுச்சு, இந்த மாதிரி எடுத்திருந்தோம். ஆராக்கு வந்து ஸ்கர்ட், அது வந்து ஜீன்ஸ் டைப்பில் எடுத்திருந்தோம். பட் ஸ்டில் வந்து அது ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, மேலே வந்து நாட் டிசைன் இருந்துச்சு. அப்புறம் 2 t-shirt எடுத்திருந்தோம், ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு அவளுக்கு.
அப்புறம் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எடுக்கணும்னு ரொம்ப ஐடியா இல்லை, பட் ஆஃபர்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போய் நாங்கள் வந்து பார்த்தோம். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சில்க் காட்டன் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீகாக் டிசைன் லைட் க்ரீன், அதுக்கப்புறம் வந்து அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வந்து டார்க் பிங்க் கலர் கொடுத்துருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பல்லு பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளார் டிசைன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இவ்வளோ தாங்க நாங்கள் வந்து இன்றைக்கி ஷாப் பண்ணிட்டு வந்தோம். ப்ளஸ் எங்கள் அத்தைக்கு ஒரு சாரீ எடுத்துருந்தேன், அது அவங்கக்கிட்ட ஏற்கனவே காமிச்சு கொடுத்துட்டு வந்து தான் நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் நம்ம எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸஸில் வந்து உங்களுக்கு வந்து எந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, என்னோடய ட்ரெஸ் பிடிச்சிருந்துச்சா, குட்டீஸோட ட்ரெஸ் பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறத நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்கன்னா ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்னும் எனக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். ஹோல் லாக்ல உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.